ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வளம் தரும் வாஸ்து, வாஸ்து தோஷ நிவர்த்திகள், வாஸ்து தோஷ பரிகாரங்கள், வாஸ்துவினால் நம் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி பெறுவது, அதை பற்றி தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தென்மேற்கு மூளை, குபேர மூளை என்பார்கள். அந்த மூளையில் பீரவை வைக்க வேண்டும். அது வந்து ரொம்ப நல்லது, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம். அதை தவிர வேற எந்த டைரக்ஷன்லையும் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா பண இழப்பு, கஷ்டம் வரும், கடன் பிரச்சனை வரும், பொருளாதார சீர்குலைவு ஏற்படும், வீட்டில் வந்து பணம் தங்காது, வர காசெல்லாம் அப்படியே வந்து வட்டிக்கும் கடனுக்குமா போகும். எனவே அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட ஃபேஸிங்கும் அதே மாதிரி பார்த்து வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப வாஸ்துல எளிய விஷயம். சில பேர் வந்து அந்த பீரோவை மதிக்கவே மாட்டாங்க, பணமே வைக்க மாட்டாங்க. பீரோவில் பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தினமும் அதில் ஒரு ரூபாயாவது போட்டு வைக்கணும். சார் எனக்கு பணமே, எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் அப்படி இருக்கேன் சார், கடன் பிரச்சனை சார், எனக்கு இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க யார்ட்டையுமே. நான் சந்தோஷ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப எந்தூசியாசமாக சொல்லணும், இன்ட்ரெஸ்டாக சொல்லணும். எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நம்மளை சுற்றி எல்லா தேவதைகளும் இருக்கும், நல்ல தேவதைகளும் இருக்கும், துர்தேவதைகளும் இருக்கும், கெட்ட சக்திகளும் இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைங்கிறது அது மாயாஜாலமான விஷயம். ஒரு ஆளை வந்து அது உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும், பொசுக்கவும் செய்யும், உயிரோட எரிக்கவும் செய்யக்கூடியது தான் அந்த வார்த்தை. அதனால தான் சொல்லியிருக்காங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. வடு என்பது ஒரு காயம். அப்போ அப்பேற்பட்ட விஷயம் அந்த நாக்குக்கு அந்த வாய்க்கு இருக்கின்றது. வாய் என்பது ராகு, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த வாய் எப்படி வேணால் பேசும், இன்னைக்கு இப்படி பேசும், அது நல்ல வாயா நார வாயா அப்படிங்கிறது தான் இருக்குது. வடிவேலு சொல்கிற மாதிரி அது வேற வாய், இது வேற வாய், அப்படி தான் அடுத்தவனை பற்றி பொருளி பேசுறது. அப்படி இப்படி அது இது, ஒருத்தன் உயர்ந்தாலும் நமக்கு என்ன, நம்ம கர்மா என்ன, நம்மளுடைய விஷயம் என்ன, அதை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். பாதி பேர் இதே தான், எனக்கு டைமே இல்லை, எனக்கு டைமே இல்லை. கடவுள் வந்து 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு, 8 மணி நேரம் தூங்கினாலும் மீதி இருக்கிற மணி நேரம் என்ன பண்ணுறோம் நம்ம, அதை ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், எவ்வளோ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த பீரோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பீரோ என்ன கலரில் இருக்கணும், மேக்ஸிமம் பச்சை கலராக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பாதி பேர் வந்து அந்த பச்சை கலரில் தான் பீரோ வைப்பாங்க. அதுக்குன்னு போட்டு அதை ரொம்ப லக்ஸூரியஸாக வச்சு அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னா திருடனுக்கு வந்து ஈஸியாக வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிரும். பீரோ அதை மாதிரி ரொம்ப கனமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் வைக்கக்கூடாது. பீரோவில் அப்பப்போ சில இடங்கள்லாம் வந்து மர்ம இடங்களாக உங்களுக்கு மட்டும், அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு கூட தெரியக்கூடாது. அந்த வீட்டில் ரெண்டு நபர், நம்பிக்கைக்குரிய நபர்களுக்கு மட்டும் தெரிகிற இடத்துல கொஞ்சம் பணமாக வைங்க. அதை தவிர்த்து மேக்ஸிமம் பேங்க்ல வைக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இன்னைக்கெல்லாம் வந்து 50,000 50,000 போச்சு, 100,000 போச்சு அப்படின்னா வீட்டில் எதுக்கு அவ்வளவு இதை கொண்டு வந்து நம்ம வைக்கணும். எங்க வச்சாலும் திருடன் எடுக்கணும்னு நினைச்சானா எடுத்துருவான். பெரிய பெரிய கடைகள்லயே எடுத்துடுறாங்க, பேங்க்லயே எடுத்துடுறாங்க, என்ன பண்றது, அப்படி வந்து இருக்கு. ஆனா வந்து நாம போடுற சங்கல்பம், நான் சம்பாதிக்கக்கூடிய பணமோ நகையோ அது நல்ல விதமாக நல்ல வழியில் இருக்க வேண்டும், தேவையற்ற வழியில் போயிடக்கூடாது, திருட்டு வழியில் சென்று விடக்கூடாதுன்னு டெய்லி ஒரு சங்கல்பம் நீங்கள் போட்டுக்கணும். அது பேங்கில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேற யார்ட்டி இருந்தாலும் சரி. அதே மாதிரி அந்த பீரோவை டெய்லி திறந்து அதுக்கு தூபக்கால் காட்டுங்க. தூபக்கால்னா இன்னும் இல்லை, தீபாராதனை காட்டுங்க. போய் அதுக்காக உள்ளுக்குள்ள துணியை வந்து கற்பூரத்தை ஏற்றி கொளுத்தி விட்டுறக்கூடாது. நான் லேட்டாக லைட்டாக அப்படி காமிக்கணும். அப்படி காமிச்சதுனாலும் ரொம்ப நல்லது. அப்போ பணத்தை உள்ளே வச்சிருக்கிறது எப்படின்னா சுருட்டி சுருட்டி ரப்பர் பேண்டில் சுருட்டி சுருட்டி போட்டுக்கணும். அப்போ தான் பண சுழற்சி ஏற்படும். பணங்கிறது சுழற்சி அடைய வேண்டும், அது நம்மிடையே தங்கணும்னு நினைக்கக்கூடாது. போயிட்டு வரணும், போயிட்டு வரணும், போயிட்டு வரணும். நம்மக்கிட்ட இருந்து போகும்போது ஒருத்தனுக்கு நல்ல விதமாக உதவி செய்யணும், நமக்கு வரும்போது நல்ல விதமாக உதவி செய்யணும். ஐயோ பணம் போகுதே, பணம் போகுதே, பணம் போகுதே அப்படி நினைக்கக்கூடாது. பணம் போனாலும் திரும்ப வரும்னு நினைக்கணும். அதுதான் பண சுழற்சிங்கிறது. அப்புறமா அந்த பணத்தை வச்சிருக்கிற டப்பா பக்கத்திலேயே ஒரு கண்ணாடியை வச்சு நீங்கள் வந்து டெய்லி வந்து
அந்த கண்ணாடியில் அந்த பணத்தின் பிம்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். காலையில் எழுந்திரிச்சு அதில் கூட நீங்கள் முழிக்கலாம், அதுவும் உங்களுக்கு பணத்தின் சுழற்சியை தரும். பீரோவில் வந்து அடுக்கடுக்கு அடுக்காக நிறையா வந்து வச்சுக்காதீங்க, அதற்குன்னு சில லேயர்ஸ் இருக்குது, நாலு லேயர்னாலும் நாலு லேயர் தான் வச்சுக்கணும். நிறைய லேயர்ஸ் வச்சுக்கிறதும் அதுவும் வந்து பண வீழ்ச்சியை தான் தரும். எனவே வந்து தென்மேற்கு மூலையில் பீரோவை வைங்க, அது ஃபேஸிங் வந்து அவங்கவுங்களுடைய ஜாதக கட்டத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். சில பேருக்கு வடக்கு பார்த்துருக்கலாம், சில பேருக்கு கிழக்கு பார்த்துருக்கலாம். அவங்களுடைய இரண்டாம் இடம், பத்தாம் இடம், பதினோராம் இடம் எப்படி இருக்குது, லாபஸ்தானம் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குது. நாம் சொல்லிட்டோன்னு நீங்கள் பாட்டுக்கு ஒரே ஒரு ஃபேஸிங்கில் வச்சுருப்பீங்க, அந்த இடம் உங்களுக்கு மைனஸாக இருக்கும், அப்படின்னா இன்னும் மைனஸ் தான் ஆகும். அதனால் அது ஒரு ஜோதிடர் யாரையாவது கன்சல்ட் பண்ணி, இல்லை வாஸ்து நிபுணர் யாரையாவது கன்சல்ட் பண்ணி எந்த டைரக்ஷனில் வைக்கலாம், என் சார்ட்டில் வந்து லாபஸ்தானங்கிறது இந்த ராசி, இந்த ராசிக்கு எப்படி சார் வைக்கலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.